மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ரம்யா 2015 ஆண்டு நான்கு சக்கர வாகனம் ஓட்ட கற்றுக்கொண்டு ஓட்டுநர் உரிமம் பெற்றார். மளிகை கடையில் வேலை பார்த்து வந்த இவர் 2019 ஆண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்பித்து தேர்வு செய்யப்பட்டார். பணிக்கான ஆணை வழங்கப்பட்டு மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலக வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு டிரைவராக நியமிக்கப்பட்டார். இதன் மூலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் முதல் பெண் ஓட்டுநர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ரம்யா. கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயலட்சுமிக்கு டிரைவராக பணிபுரியும் ரம்யா உற்சாகத்துடன் தன் ஓட்டுநர் பணியை மேற்கொண்டு வருகிறார். அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதிக்க முடியும் என்பதை உணர்த்தும் ரம்யா போன்றவர்கள் பெண்களிடையே தன்னம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி வருகின்றனர் என்றால் அது மிகையாகாது.